திருச்சிற்றம்பலம் சுந்தரர் வழிபட்ட 63வது திருத்தலம் திருக்காளத்தி. பனங்காட்டூரிலிருந்து புறப்பட்ட சுந்தரர் திருமார்பேறு திருவல்லம் ஆகிய தலங்களை வழிபட்டு திருக்காளத்தி வந்து சேர்ந்தார். அங்கு இறைவர் திருமுன்பு நின்று இப்பதிகம்பாடி அருளுகிறார். தற்பொழுது காளகஸ்தி என்று அழைக்கப்படுகின்ற இத்திருத்தலம் ஸ்ரீகாளத்தி என்றும் வழங்கப்படும். சி என்பது சிலந்தியையும் காலம் என்பது பாம்பையும் அத்தி என்பது யானையும் குறிக்கும். இந்த மூன்றும் பூசித்து கதியடைந்த திருத்தலம் காளத்தி 50 தலங்களுள் வாயுத்தலமாக விளங்குகிறது. விஷ்ணு, பிரம்மா, லக்குமி, சரஸ்வதி, திக்கு பாலகர்கள், சனகாதி முனிவர்கள், அகத்தியர், வசிஷ்டர், உரோமசர் போன்ற முனிவரும் வணங்கி பேறுபெற்ற திருத்தலம். கண்ணப்ப நாயனார் வழிபட்டு பேறுபெற்ற தலமும் இதுவே ஆகும். சுவாமி பெயர் காளத்தியப்பர், கணநாதர், குடுமித்தேவர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மை ஞான பூங்கோதை, தலவிருச்சம், கல்லால மரம் மற்றும் வில்வம், தீர்த்தம் பொன்முகலியாறு. சுந்தரர் நட்டராகம் என்ற பண்ணிலே பதிகம்பாடி அருளி செய்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். செண்டாடும் விடையாய், செண்டாடும் விடையாய், சிவனேயல் செழுஞ்சுடரே, பாகம் மகிழ்ந்தவனே, கள்டார் காதலிக்கோ கணநாதனம் காளத்தியாய், அள்டாவுன்னையல்ல அறிந்தேத்த மாட்டேனே. வண்ணாயடியேன் புகவே நெறி ஒன்றறியே, செய்வனாகி வந்துங்கு இடரானவை தீர்ந்தவனே, மெய்யவனே திருவே விளங்கும் திரு காலத்திய, தனையல்ல அறிவேத்த மாட்டேனே. காராரும் பொழில் சோழ் கணநாதனம் காளத்திக்குள், ஆராயில் நமுதை அணினாவல் ஆரூரன் சொன்ன, சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினை யாயின போய், பேராவிழ் நுலகம் பெறுவார் பிழை போன்றினரே. சிற்றம்பலம்.